வணக்கம். iOS 18.2 ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷனை டெவலப்பர்ஸுக்கும் பப்ளிக் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நேற்று நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன் தான் நம்மளுக்கு ஃபைனலாக நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அல்லது மண்டே நைட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. கம்பேட்டபிளான ஐஃபோன் அண்ட் ஐபேட் மாடல்ஸுக்கு பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் நம்ம பீட்டாலேயே வந்து ஒவ்வொரு பீட்டாவாக கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த 18.2 ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து சில பக் ஃபிக்சஸ், 18.1 and 1.1 யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ் ஆப் அண்ட் மற்ற சில செட்டிங்ஸ், நோட்ஸ் ஆப், யூஐயில் இருக்கக்கூடிய பக் ஃபிக்சஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பர்டிகுலர் 18.2 ஓவரால் ஃபோனோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வருதுங்க. அதனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட வசதிங்கும் போது நம்மளுக்கு 15 Pro, 15 Pro Max, 16 Plus Pro Max மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்டேட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஓல்டர் ஐஃபோன் மாடல்ஸில் iOS 18 அப்டேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 18.2 அப்டேட்டை கட்டாயமாக பண்ணிக்கோங்க. ஓவரால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபார் இதோட பீட்டா ப்ராக்ரஸ் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்லையும் ஐபோன் 12 வந்து நான் தொடர்ந்து ரன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். 18.2 ரொம்பவே ஸ்டேபிளா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஐபோன் 12 பர்டிகுலரா எப்படி இருக்குங்கிற வீடியோவை செப்பரேட்டா நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம இதோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ஐபோன் 15 ப்ரோன்றதுக்கு அபவ் மாடல்ஸ்ல நம்மளுக்கு இந்த இமேஜ் பிளே கிரவுண்ட் வசதி பாத்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இதை பத்தி செப்பரேட் எபிசோட் கூட பண்ணியிருக்கோம். சாட் ஜிபிடி இன்டகிரேஷனோட எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி அப்படிங்கறதையும் நம்ம செப்பரேட்டா கவர் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே கொடுத்து வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் இமேஜ் பிளே கிரவுண்ட் வழியாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப்டு இமேஜஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்க முடியுங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி யூஸ் பண்ணி ஏதோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் ஜெனரேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு இமேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு வாட்ஸ்அப் சாட்லேயோ இல்லை மெசேஜஸ்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் பீட்டா செகண்ட் பீட்டாவில் இருந்த இமேஜோட ப்ரொடக்ஷனை விட இதில் ஜெனரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க டிஃபால்ட் அனிமேஷன் மோடில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன், இல்லுஸ்ட்ரேஷன் மோடில் செட் பண்ணலீங்க. அதுலேயே வந்திருக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேன்சல் கொடுத்துட்டு பார்த்தோம்னா தெரியும், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோட்டோ ஜெனரேட் ஆன ஃபோட்டோஸ். இதோட அந்த டோனும் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். பட் இப்போது நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணும்போது இதில் வரக்கூடிய அவுட்புட் வந்து என்டையர்லி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸோட வருது. நம்ம பீட்டாவில் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தாங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த காஸ்டியூம்ஸ், ஆக்சசரிஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரைப் அன் இமேஜ்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணி டோட்டலாக ஜெனரேட் பண்ணி அந்த இமேஜை வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜென்மோஜி அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இருக்கிறது தெரியும். ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப், டெலகிராம், மெசேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எமோஜி கீபோர்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரைட்டில் ஒரு கலர்ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த எமோஜியோட சிம்பிள் வந்து இங்கே இருக்கும். இதை டேப் பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு இமேஜ் பிளே கிரவுண்டில் வர மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க ஆர் இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு தகுந்த மாதிரி, ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எமோஜியை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு எமோஜி வந்து ஜெனரேட் ஆகும். இது நீங்கள் வந்து உங்களோட சாட் கன்வர்சேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கராக க்ரியேட் ஆகிட்டு நம்மளுக்கு மேலே பர்கர் போயிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி கோகோனட் ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டிக்கராக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் ஆயிரும். அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் இன்னொரு வசதி பார்த்தீங்கன்னா இமேஜ் வாண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் நோட்ஸ் ஆப் அல்லது மற்ற ரைட்டிங் ஆப்பில் நீங்கள் இருக்கும்போது, வேர்ட் ப்ராசஸிங் ஆப்பில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு தகுந்த ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த மார்க்கப் டூல் இருக்குது இல்லைங்களா லாஸ்ட்டுக்கு பிஃபோர், அதை டேப் பண்ணிவிட்டு இந்த பென்சில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எரேசர் இதோட லைனில் பார்த்தீங்கன்னா ரூலருக்கு முன்னாடி இந்த இமேஜ் வாண்டோட அந்த சிம்பிள் இருக்கும். அந்த பென் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை இன்புட்டாக எடுத்துகிட்டு அதுக்குண்டான ஒரு இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணும். சப்போஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் வேண்டாம், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரமிட் வந்து வேணும், அதை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியும். அண்ட் இன்கேஸ் அந்த டெக்ஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரமிட் மட்டும் வேணும், அதுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்து டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்புட் வந்து ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகி உங்களோட ஆர்டிக்கலில் அட்டாச் ஆகிடும். இதோட சேர்த்து அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் இந்த ரைட்டிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டூலை நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு இருக்கும். இது சாட் ஜிபிடியோட ஏபிஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த அவுட்புட்டை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் பெட் டைம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பெட் டைம் ஸ்டோரி அப்படின்னு கொடுக்கும்போது
ஓகே. ஸோ அதுக்குண்டான ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை கால் பண்ணி சிரி வந்து இப்போ எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டிக்கல் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளேயே ஃபர்தர் இமேஜ் எதாவது ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் ஓகேவா இல்லை ஏதாவது ரீரைட் பண்ணணுமாங்கிறதையும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டிங் டூல்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பேசேஜுக்கு மட்டும் நம்ம ரைட்டிங் டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரூஃப் ரீட் பண்ணணும், எழுதுனது கரெக்ட் தானான்னு செக் பண்ணணும், ரீரைட் பண்ணணும், கிராமர் கரெக்ஷன் பண்ணணும், அண்ட் ஏதாவது டோன் ஃப்ரெண்ட்லி டோனில் அதை மாற்றணும், ப்ரொஃபஷனலாக மாற்றணும், கன்சைஸாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கேஸ் அதை சம்மரி பண்ணணும், கீ பாயிண்ட்ஸாக மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ரைட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் பேசேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஓகே அப்படிங்கும்போது நம்ம ரீப்ளேஸ்னு கொடுத்தோம்னா அதுக்குண்டான கீ பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அண்ட் செட்டிங்ஸில் நம்ம ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஐஃபோன் 15 ப்ரோன்றதுக்கு அபோவ் மாடல்ஸில் தான் இந்த வசதி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் சாட் ஜிபிடிங்கிறது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து சாட் ஜிபிடி அன்லிமிட்டட் ரெக்வஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாங்க. இப்போ வரைக்கும் யாருக்கும் லிமிட் வந்து ரீச் ஆகலை. நீங்கள் எத்தனை தடவை சாட் ஜிபிடி கிட்ட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்மன் பண்ணி நீங்கள் பேசினாலும் சரி, அல்லது ரைட்டிங் டூல்ஸில் பயன்படுத்தினாலும் சரி. அண்ட் இன்கேஸ் உங்களோட ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் லாகின் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, எவ்வளோ ரெக்வஸ்ட் இன்னும் லிமிட் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல் பெய்ட் மாடலுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து லிமிட் இருக்குது பர் டேக்குங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு சாட் ஜிபிடி ரெக்வஸ்ட்டையும் வந்து உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணுங்கிறது இந்த டாகில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது சாட் ஜிபிடிக்கு டேட்டா போயிருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாமல் சாட் ஜிபிடி ஏபிஐ வந்து ஓப்பன் ஆகாது, யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட வசதிகள் தான் மெயினாக நம்மளுக்கு iOS 18.2 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரப்போகுதுங்க. அண்ட் ஃபோட்டோஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் ஆப் தான் iOS 18 அப்டேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூவில் இருக்குது. லைக் இதோட யூஐ வந்து சடனாக சேஞ்ச் பண்ணவும் நிறைய பேர்த்தினால அதை அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சில சேஞ்சஸ் வந்து ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு சின்ன மூவி பிளேயர் மாதிரி மேலே ஓடிட்டு என்னென்ன ஃபோட்டோஸ் ரீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது வரும். அண்ட் இதில் இந்த கஸ்டமைஸ் அண்ட் ரீஆர்டர்னு இருக்குது இல்லைங்களா, சப்போஸ் உங்களுக்கு பை டிஃபால்ட் இது எல்லாமே ஆன் ஆயிருக்கும், இதெல்லாம் தேவையில்லை எனக்கு, ஜஸ்ட் யூட்டிலிட்டிஸ் மட்டும் போதும், பழைய ஃபோட்டோஸ் ஆப்போட ஸ்டைல் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஆன் டிவைஸ் ப்ராசஸிங்கில் அந்த இமேஜஸை வந்து சின்ன சின்ன வீடியோவாகவும் மெமரியாகவும் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த கஸ்டமைஸ் அண்ட் ரீஆர்டரில் போயிட்டு நீங்கள் எது தேவையோ அந்த ஃபீச்சர் மட்டும் டாகிள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் இந்த யூட்டிலிட்டிஸுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் ஆப் கான்செப்ட்டில் உங்களுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பாட்டம்லேருந்து ட்ராயர்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். செலக்ட் கொடுத்து நீங்கள் எந்தெந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்டும் வந்து பண்ணிவிட்டு இங்கே டெலீட் ஆர் மூவ் டாஸ்க்ஸை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் 18.1 பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் எட்ஜ் டு எட்ஜ் இந்த டிஸ்பிளே வந்து டச் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகாது, ஜஸ்ட் சென்டர் பீஸில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இமேஜ் ஏதாவது ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எட்ஜ்லேயும் வந்து டச் ஆகிற மாதிரி ஃபுல் வியூவில் தான் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஒரு மைனர் சேஞ்ச் தான், பட் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து திருப்பியும் யூஸபிளாக மாற்றுறதுக்கு இது ஒரு வெல்கம் அடிஷன் சொல்லலாம். அண்ட் மெயில் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 18.2 வரும். உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட வசதிகளோடு சேர்த்து யூஐ சேஞ்சஸும் வந்து ஆப்பிள் இதில் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிஃபால்ட் iOS-ல இருக்கக்கூடிய மெயில் ஆப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மற்ற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி உங்களோட மெயிலுக்கு ரிப்ளைஸ் அண்ட் மெயில் கம்போஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனையும் வந்து இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க 18.2 அப்டேட்டுக்கு அப்புறம். அண்ட் சஃபாரி ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எடிட் செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் நியூ பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க iOS 18.2 அப்டேட்டில். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இமேஜஸ் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நியூ இமேஜஸை வந்து ட்ரை பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அண்ட் சஃபாரியில் பண்ணக்கூடிய டவுன்லோட்ஸுமே பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்டிவிட்டி இன்டெகிரேஷனும் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு சஃபாரியை மினிமைஸ் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீனுக்கு வரும்போது எவ்வளோ டவுன்லோட் ப்ராக்ரஸ் வந்து ஆகிட்டு இருக்குங்கிறது நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்க முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான சேஞ்சாக இருக்கும். அண்ட் ஐஃபோன் 16 மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதோட செட்டிங் நம்மளுக்கு அந்த டபுள் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலில் எவ்வளோ ஸ்பீடாக கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடில் நம்ம கிளிக் பண்ண அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதையும் செட்டிங்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா கண்ட்ரோல் ஆக்சிடென்டலாக கிளிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக
நீங்கள் செட்டிங்ஸில் ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் இதை ப்ரெஸ் பண்ணால் கேமரா வந்து லான்ச் ஆகணும் அப்படிங்கிற டாகல் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் வந்து 18.2 வரப்போகுதுங்க. அண்ட் ஆப்பிளோட ஏர் டேக்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஃபைன் மை ஆப் வழியாக நம்ம பயன்படுத்தும் போது iOS 18.2 அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் அதுக்குண்டான ஃபேர்வேர் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஏர் டேக்கு புஷ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஏதாவது லக்கேஜ் இந்த மாதிரி ஏர்லைன்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட லக்கேஜை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா மிஸ் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏர்லைன் சர்வீசஸோட நீங்கள் அந்த லொக்கேஷனை வந்து உங்கள் ஃபைன் மை ஆப்லேருந்து ஒரு லிங்க் ஜெனரேட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ராக்கிங் ஸ்டேட்டஸையும் உங்களோட லக்கேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் ஃபைன் பண்ணுற சான்சஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூஎஸ்ஏக்கு மட்டும் இனிஷியலாக லான்ச் பண்ணியிருந்த ஹியரிங் எய்ட் அண்ட் ஹியரிங் டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனில் வரக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 9 கண்ட்ரீஸ்க்கு அடிஷ்னலாக யூஏஇ உட்பட 9 கண்ட்ரீஸ்க்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியாவுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாதுங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து அஃபிஷியலாக ஆப்பிள் வந்து உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ மேபி இந்தியாவில் கொண்டு வரதுக்கு 18.3 அல்லது 18.4 அப்டேட் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏர்பாட்ஸ் ப்ரோவில் அந்த ஹியரிங் எய்ட் அண்ட் ஹியரிங் டெஸ்ட் இந்த ரெண்டு ஃபீச்சரும் கொண்டு வரதுக்கு. அண்ட் மேக் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் மிரரிங் வசதியை பயன்படுத்துறதுக்கு நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி இருந்ததுங்க. சப்போஸ் நம்ம ஐஃபோன் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் நம்ம மேக்கை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஐஃபோனோட ஸ்க்ரீனை வந்து ஐஃபோன் ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி மேக்கில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணணுனே அது டிசேபிள் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணி ஆப்பிள் 18.2 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஐஃபோனை நீங்கள் மேக்கில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி பார்க்கறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசதியாக இருக்கும். அண்ட் செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஆக்சசபிலிட்டிக்குள்ள அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் விஜுவலில் இது ஜென்ரலாக எல்லா மாடலுக்குமே வருதுங்க. 15 ப்ரோ மேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஏர்லியர் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வருது. ஐஃபோன் 12லையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது, ஆல்வேஸ் ஷோ வால்யூம் கண்ட்ரோல்ங்கிற டாகல் வந்திருக்கும். இது நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த வால்யூம் பார் பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் விதின் செட்டிங்ஸ்க்குள்ளே நம்ம ஆப்ஸை வந்து கம்ப்ளீட் இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து லே அவுட் பண்ணாமல் செப்பரேட்டாக ஆப்ஸ்னு ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம இந்த டிஃபால்ட் ஆப்ஸுங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னம்னா எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் இமெயில், மெசேஜிங், காலிங், கால் ஃபில்டரிங் அண்ட் ப்ரௌசர் ஆப் என்ன டிஃபால்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஆப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசதி. இதெல்லாமே இந்த யூரோப்போட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லாஸ் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் ஆப்பிள் கொண்டு வராங்க. யூரோப்பில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆப் சைட் லோடிங் இந்த மாதிரி சில வசதிகளையும் சீக்கிரம் இந்தியாவுக்கும் கொண்டு வந்தாங்க, மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வசதி பார்த்தீங்கன்னா 18.2 இந்த டிஃபால்ட் ஆப் செக்ஷன் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரீவியஸாக சில லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது பேட்டரி செக்ஷனில் நம்ம சப்போஸ் ஐஃபோனை சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னம்னா எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் வந்து ஃபினிஷ் ஆக போகுது அப்படின்னு அந்த எஸ்டிமேட்டட் டைம் வந்து காமிக்கும் அப்படின்ட்டு இருந்திருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் நான் சார்ஜ் ட்ரை பண்ணினப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் காமிக்கலீங்க. மேபி கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கும்னு நினைக்கிறேன். பட் சோஃபார் ஆப்பிள் ரிலீஸ் நோட்ஸ்லையுமே அதை பற்றி எந்தவித இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பேட்டரி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர் அடிஷன்ஸ் எதுவுமே கிடையாது ரிலீஸ் நோட்ஸில். ஸோ மேபி ஃபியூச்சரில் வரலாம், 18.3 or 4 வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு பேட்டரி சார்ஜிங் டோட்டல் டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிற அந்த வசதி வந்து 18.2 ரிலீஸ் கேண்டிடேட்டில் இல்லைங்க. அண்ட் ப்ரீவியஸ் பீட்டா வேர்ஷன்ஸில் ஒரு சில யூசர்ஸுக்கு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து இம்மீடியட்டாக ஃபோட்டோஸ் ஆப்பில் டிஸ்பிளே பண்ணாமல் இருந்துருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 18.2 ரிலீஸ் கேண்டிடேட்டில் ஆப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ணி 16 ப்ளஸ் 16 ப்ரோ ப்ரோ மேக்ஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ நைட் மோட் அண்ட் லாங் எக்ஸ்போஜரில் எடுக்கக்கூடியது ரொம்ப பிளர்ராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து இந்த பர்டிகுலர் 18.2 அப்டேட்டில் ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. மண்டே ஆர் டியூஸ்டே இந்த அப்டேட் அஃபிஷியலாக வரும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்குண்டான தகவலை நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீட்லையும் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஆர் ஃபீச்சர் அடிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.